பேரண்டமெல்லாம் சிவமென்றே அறிந்தோன் சித்தன் சிந்தை தெளிந்திருப்பான் அவனே சித்தன் சிந்தை தெளிந்திருப்பான் அவனே சித்தன் என்னும் வால்மீகி சித்தர் அவர்களின் ஞான பாடல் ஒன்று பேரண்டத்தையே சிவமாக பார்ப்பவர்கள் சித்தர்கள் என்கிறது. சித்து என்றால் அறிவு, அறிந்ததே வாழ்வாக கொண்டவர்கள், அறிந்ததை கொண்டு தங்களையும் அறிந்தவர்கள். சித்தமாகிய எண்ண கூட்டங்களின் தொகுப்பாகிய மனதை குழப்பம் இல்லாமலும் ஒளியோடும் தெளிவோடும் வைத்திருப்பவர்களே சித்தர்கள். உடம்பை கல்ப மூலிகைகளால் முதிரா வண்ணம் பார்த்து கொண்டவர்கள் சித்தர்கள். மனதுக்கு பஞ்சபூதம் சிறை கிடையாது, உடம்புக்கு அது உண்டு. ஓர் அறைக்குள் வைத்து ஒருவரை பூட்டிவிட்டால் அறை கதவு திறக்கப்படும் வரை அந்த உடம்பு அந்த அறைக்குள் ஒரு சிறை கைதி போல அடைந்து கிடந்தே தீர வேண்டும். ஆனால் மனதை இப்படி அடைக்க முடியாது. மனதால் இந்த உலகத்தை மட்டுமல்ல, அதற்கு அப்பாலும் சுற்றி வர முடியும். சித்தர் ஒருவர் நான்கு பேருடன் பேசிக்கொண்டிருந்த போது, இதோ ஒரு நிமிடத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். இயற்கை உபாதைக்காக விலகி செல்கிறார் என்று கருதுவோம். ஆனால் அந்த நொடிகளில் அவர் இமயமலை சாரல் பகுதியில் இருக்கும் அமர்நாத் என்னும் தலத்திற்கு போய் அங்கு அமர்நாத் லிங்க தரிசனம் செய்பவர்களுடன் கூடி நின்று தரிசித்துவிட்டு அவர்களிடம் இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு திரும்ப எங்களிடம் வந்துவிட்டார். இது கேட்பதற்கு ஒரு மாயாஜால கதை போல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அற்புதங்கள் சித்தர்களுக்கு இது ஒரு சாதாரணம். இப்படி நம்முள் இந்த மாதிரியான அமானுஷ்யங்களை கேள்விப்படுகையில் கேள்வி எழுப்பு முன் விஞ்ஞான அடிப்படையில் இந்த அமானுஷ்யங்களை கேள்வி கேட்க மட்டுமே முடிகிறது, நம்ப முடியவில்லை. அதற்கு காரணம், எப்போதும் அற்புதங்கள் ஒரு கூட்டத்திடமோ பலர் முன்னிலையிலோ நடந்ததே இல்லை. அது ஒரு தனி மனித அனுபவமே ஆகும். ஒரு தாயின் வயிற்றில் அந்த தாயே முதலில் அறிந்திடாத நிலையில் கரு கொள்வது போல் நிகழ்ந்து விடுவதே. இதுபோல்தான் சித்துக்களும். கண்ணால் காண்பதை மட்டும் நம்புவோம், கண்களுக்கு தெரியாத மின்சாரம் காற்று ஆகியவற்றை உணர்வோம். இதுபோலத்தான் சித்தர்களின் சித்துக்களை மறைமுகமாக உணர முடியும். ஆக பார்ப்பது அல்லது ஐம்புலன்களில் ஒன்றால் உணர்வது என்பதுதான் இன்று நம் நம்பிக்கையின் அளவு. நம்மில் ஆறு வழிமுறைகள் உள்ளன. ஆதிசங்கரர்தான் இந்த ஆறு வழிமுறைகளையும் சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம், இந்த ஆறில் ஏதாவது ஒரு வழியில் நாம் நமது ஆன்மாவை கடை தேற்றிக் கொள்ளலாம் என்கிறார். சைவம் என்றால் சிவன், வைணவம் என்றால் விஷ்ணு, சாக்தம் என்றால் பராசக்தி, கௌமாரம் என்றால் முருகன், கானாபத்தியம் என்றால் கணபதி, சௌரம் என்றால் சூரியன். இந்த ஆறு வழிமுறைகளிலுமே பல சித்த புருஷர்களுக்கு ஈடுபாடு இல்லை. அதே நேரம் சிவத்தை இவர்கள் மறந்துவிடவும் இல்லை. பராசக்தி, கணபதி, முருகனையும் மறுக்கவில்லை. இந்த வழிமுறைகள் என்பது பக்தி செய்வோருக்கு, எங்களுக்கு அது தேவையில்லை. அது புறத்தே தேடுவது போன்றது. நாங்கள் எங்கள் அகத்துக்குள்ளேயே அவனை தேடி கண்டுகொண்டவர்கள் என்பது சித்தர்களின் போக்கு. இதனால் சித்த மார்க்கம் என்ற ஒரு வழிமுறையே உருவாகிவிட்டதுதான் விந்தை. அரணை பாடி உயர்ந்திட்டார் அறுபத்தி மூவர், அருளை பாடி மிகுந்திட்டார் அருட்பெரும் ஜோதி, அரியை பாடி சிறந்திட்டார் ஆறிரண்டாழ்வார், அதனை பாடி நிறைந்திட்டார் அறுமூன்று சித்த, அதனை பாடி நிறைந்திட்டார் அறுமூன்று சித்த. அறுமூன்று சித்தர், ஆறு எட்டு மூன்று. சித்தர்களில் பாலவர்க்கம், மூலவர்க்கம், கைலாய வர்க்கம் என மூன்று பிரிவுகள் உண்டு. முருகனை குருவாக கொண்டவர்கள் பாலவர்க்கம், திருமூலரை குருவாக கொண்டவர்கள் மூலவர்க்கம், அந்த ஆதி சிவனையே குருவாக கொண்டவர்கள் கைலாய வர்க்கம். இதுபோல யோக, காய, ரசவாத சித்தர்கள் என்று ஒரு கூட்டமும் உண்டு.
இவர்கள் சொல்லி சென்ற விஷயங்கள், பாடி சென்ற பாடல்கள், இவர்கள் புரிந்த சாகசங்கள் எல்லாமே மானுடராய் பிறந்த ஒவ்வொருவரும் அறிய வேண்டியவை. உட்கார்ந்த இடத்தில் உடம்பை அளந்து ஒரு நாளைக்கு ஒரு மனிதனானவன் 21,600 முறை சுவாசிக்கின்றான் என்பதிலிருந்து அண்டத்தில் சுற்றும் கோள்களில் புகுந்து எப்பொழுது மழை பெய்யும், எப்பொழுது பயிர் செழிக்கும் என்பது வரை அவர்கள் சொன்னதும் அதன்படியே நடப்பதும் ஆச்சரியமான விஷயங்கள். இதனினும் மேலான ஆச்சரியங்களை அள்ளித் தருபவர்கள் அவர்கள். இறந்தவரை உயிர்ப்பிப்பவர், கூடுவிட்டு கூடுபாய்பவர், செம்பை பொன்னாக்குபவர், நீர்மேல் நடப்பவர், ஆகாய வீதியில் பறப்பவர், 6 உயர ஸ்தூலத்தை அணுபோல் சிறிதாக்குபவர், அணு போன்றதை மலை போல பெரிதாக்குபவர், 99% சித்தர்களின் இஷ்ட தெய்வம் பரமனாகிய சிவபெருமான்தான். இதுவே இப்படியென்றால் இந்த சித்தத்தின் மூலமாக சிவம் அன்பெனும் பிடிக்குள் மட்டுமே நான் அகப்படுவேன், மற்றபடி என்னை அறிவதும் புரிந்து கொள்வதும் பெரும் பாடு என்கிறது. ஒரு புராண கதையின்படி இந்த சிவமானது அந்த திருமாலுக்கும் பிரம்மாவிற்குமே கூட வசப்படவில்லை. சிவத்தின் அடிதேடி சென்றாராம் திருமால், முடிதேடி சென்றாராம் பிரம்மன். சிவம் முடியிலிருந்து உதிர்ந்து விழுந்த ஒரு தாழம்பூவை பொய் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தி சிவபெருமானை அவர் ஏமாற்ற முனைய அது கண்டு வெகுண்ட சிவபெருமான் பிரம்மாவிற்கு வணக்கத்திற்குரிய கோயில் இல்லாது போக கடவுது என்று சபித்துவிட்ட கதை நாம் அறிந்ததுதான். இந்த கதையின் மற்றொரு விளக்கம், அதீதமாக படித்த மேதாவிகள் கடவுள் இல்லை என்றும் கடவுள் இருக்கிறாரா, எங்கு இருக்கிறார் என்று கேள்வி மட்டுமே கேட்டுக்கொண்டு தன் வாழ்வில் உணர்வு நிலை இல்லாத ஒரு நிலைக்கு சென்று விடுகிறார்கள். இவர்களுக்கு லாஜிக் மைண்ட் என்பார்கள். கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். மற்றும் ஒரு பிரிவினர் எதை நோக்கி ஓடினால் சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும் என்று நினைத்து பணத்திலும் புகழிலும் உச்சத்தை அடைந்த பிறகு அந்த வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பதற்குண்டான மனநிலையில் வாழ்வதற்காக அமைதியை தேடி செல்கின்றனர். பகவான் நாராயணன் சிவத்தின் பாதத்தை அடைய முடியாமல் கணுக்கால் வரை சென்று பகவான் மகாதேவரிடம் என்னால் முடியவில்லை என்று ஒத்துக்கொள்வது என்பது ஒரு நிலை. பணமும் புகழும் அடைந்தவர்கள் இதுபோல அமைதியை தேடி இறைவனிடம் சரணாகதி அடைகிறார்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்பவர்கள் கடைசி வரை தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி வாழ்நாள் இறுதி வரை குழப்பமாகவே சென்று விடுகிறார்கள். குழப்பங்கள் இருந்தால்தான் என்றாவது ஒரு நாள் தெளிவு பிறக்கும். 99 சித்தர்களின் இஷ்ட தெய்வம் பரமனாகிய சிவபெருமான்தான். இப்பெருமானை நாம் லிங்க வடிவமாகத்தான் இந்த பூமி எங்கும் காண்கிறோம். ரூபமாக என்றால் நடராஜ தோற்றமே புலனாகிறது. நடராஜரின் தோற்றம் உலகின் இயக்க கதியை உணர்த்துகிறதாம். அதன் ஒவ்வொரு நெளிவு சுழிவுக்கு பின்னாலும் ஒரு பெரும் பொருள் இருக்கிறதாம். ஈசனின் புருவம் வளைந்தால் அது கடலின் மேல் விளையும் புயல், பார்வை பதியும் இடம் விளையும் வயல், விரல்களின் வளைவில் காற்றின் வீச்சு. மொத்தத்தில் நடராஜ நாட்டியத்தின் முத்திரை ஒவ்வொன்றும் பூவுலகின் பலவித மாற்றங்களை குறிக்கிறது. நடராஜரின் தோற்றமே ஒரு கருத்து புதையல். இந்த வடிவம் எங்கே உள்ளதோ அங்கே இயக்ககதி சுறுசுறுப்பாக இருக்குமாம். உலகில் அதிகம் செய்யப்பட்ட சிவா ரூபம் நடராஜ ரூபம்தான். அதிகம் கடத்தப்பட்டதும் நடராஜ ரூபமே. அதிகம் ரசிக்கப்பட்டு கொண்டிருப்பதும் நடராஜ ரூபம்தான். புரிந்ததும் புரியாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பது நடராஜ ரூபம்தான். ஆனால் பூஜைக்கு முன் அபிஷேக ஆராதனையாகவும் லிங்க ரூபமே உள்ளது. இதைத்தான் சித்த புருஷர்கள் இருக பற்றி கொண்டனர். அதற்கான காரணத்தை பார்த்தால் வேதங்கள் நமக்கு ஆதாரமானவை. அதில் ரிக்வேதமே முதல் வேதம். இது 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை மேல்நாட்டு அறிஞரான வில்சன், மேக்ஸ் முல்லர் ஆகியோர் தங்களது ஆய்வில் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800-1000 ஆண்டுகளுக்கு முந்தையது ரிக்வேதம் என்பது அவர்களின் ஆய்வு தீர்மானம். இந்த ரிக்வேதம் லிங்க வழிபாட்டை வலியுறுத்துவதுடன் அதுவே உன்னதமானது, உத்தமமானது என்று கூறுகிறது.
ஆனால் நம் சான்றோர் கூற்றுப்படி லிங்க தோற்றமும் வழிபாடும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிகழ்ந்து வருகின்றன. 3000 என்பது ஒரு சுலபமான கணக்கு. அதாவது நால்வகை யுகங்களையும் இந்த பூ உலகம் காண வேண்டும். அதன்படி கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம் ஆகிய யுகங்கள் முடிந்து இப்பொழுது கலியுகம் நடக்கிறது. அதிலும் 5133 வருடங்களை கழித்து விட்டோம். 4 யுகங்களான மொத்த காலம் என்பதே 43,20,000 வருடங்கள். இதில் 3 யுகங்களின் கணக்கோடு நடப்பு கலியுக கணக்கையும் சேர்த்தால் தோராயமாக 30,00,000 ஆண்டுகளை இந்த பூமி பார்த்துவிட்டது. இந்த பூமி தோன்றும் போதே வேதங்களும் தோன்றிவிட்டனர் என்றால் வேதங்களுக்கான காலமும் 30,00,000 ஆண்டுகளை கடந்தாகிவிட்டது. இந்த காலங்கள் தோறும் லிங்க வழிபாடு நிகழ்ந்தே வந்திருக்கிறது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.